திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வந்தவாசி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்து ஜாகிர் ஹுசைன் என்பவர் லாரியில் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வடநாங்கூர் கிராமம் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் ஜாகிர் ஹுசைன் காயங்களுடன் உயிர் தப்பினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த காதல் ஜோடிகளின் உறவினர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருத்தாச்சலம் பூதாம்பூர் பகுதியைச் சேர்ந்த செல்வநாதன் என்பவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தைச் சேர்ந்த பனித்துளி என்பவரும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதையடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என விருத்தாச்சலம் மகளிர் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக காதல் ஜோடியின் உறவினர்கள் காவல் நிலையம் அழைக்கப்பட்டனர். காவல் நிலையம் வந்த காதல் ஜோடியின் உறவினர்கள் வாய் தகராறில் ஈடுபட்டதோடு ஒருவரையொருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குளிர்பானம் ஏற்றிச் சென்ற லாரி மீது சொகுசு பேருந்து மோதிய விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கெடிலம் ஆற்றுப்பாலத்தில் கண்டெய்னர் லாரி மீது பின்னால் வந்த தனியார் சொகுசு பேருந்து அதிவேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்தின் முகப்பு பகுதி சுக்குநூறாக நொறுங்கிய நிலையில் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தும் பேருந்தின் முகப்பு வழியாகவும் பயணிகள் வெளியேறினார்கள். இச்சம்பவத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசின் யானை வழித்தட திட்டக்குழுவின் 161 பக்க அறிக்கை ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதால் 100,000 பேர் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் குற்றம் சாட்டியுள்ளார். கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் வசிப்பிடங்களை யானைகள் வழித்தடம் என அறிவித்து ஆங்கிலத்தில் வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடலூர் நகர அதிமுக அலுவலகத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக அரசின் யானை வழித்தட திட்டக்குழுவின் 161 பக்க அறிக்கையை வனத்துறை ஆங்கிலத்தில் வெளியிட்டதாகவும் அதனால் 100,000 பேர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்த அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் அறிக்கையை திரும்ப பெறவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்றார். ஏறக்குறைய 161 பக்கங்களை கொண்ட இந்த முன்மொழிவு முழுவதும் ஆங்கிலத்திலேயே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் படித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் கூடலூரை ஒட்டுமொத்தமாக விலங்குகள் வாழ்வதற்கான ஒரு பகுதியாக மாற்றுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கமும் வனத்துறையும் மேற்கொண்டிருக்கின்ற முயற்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். காரணம், எத்தனை வழித்தடங்கள் இருக்கின்றது என்பது வனத்துறைக்கே சந்தேகத்தை பல்வேறு அறிக்கையின் மூலமாக பல்வேறு எண்ணிக்கையிலான யானைகள் வழித்தடத்தை சொல்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் திருப்பத்தூர் கிளை சார்பில் அச்சுக்கட்டு பகுதியில் உள்ள பள்ளிவாசல் எதிரே மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இதில் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அல்லாஹு அக்பர். கடலூர் மாவட்டம் தொழுதூரில் இருந்து தச்சூர் ஊராட்சி வரை செல்லும் சாலை சேதமடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் கண்டமத்தான் தச்சூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து அருகே உள்ள நகரங்களுக்கு செல்ல சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சேதமடைந்த சாலையை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுபாட்டில்களை ஏற்றிச் சென்ற லாரி மீது அரசு பேருந்து மோதி 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். சேந்தமங்கலம் பெட்ரோல் பங்க் எதிரே சென்னையில் இருந்து மதுரைக்கு மதுபாட்டில்கள் ஏற்றிச் சென்ற லாரியின் பின்புறம் அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் திருப்பதியும் காயமடைந்த பயணிகளும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே இரு சமூகத்தினரிடையே பகையுணர்வை ஏற்படுத்தி சாதி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் கிராம மக்கள் புகார் அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் வடக்கு ஒன்றிய விடியா திமுக செயலாளர் மதியழகன் பொது இடங்களில் இரு சமூக மக்களிடையே ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவதாக பள்ளக்காடு கிராம பொதுமக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பள்ளக்காடு கிராம மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர்.
கோடை வெப்பம் தாக்கத்தால் மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த காய்கறி சந்தையில் தினமும் 8 டன் முதல் 10 டன் காய்கறிகள் வெயிலுக்கு வெம்பி கெட்டுப்போவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாட்டுத்தாவணி சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 டன் காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கு வரும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் வருகை 40 விழுக்காடு குறைந்துவிட்டது. இதனால் கடைகளில் அமர்ந்து வியாபாரம் பார்க்க முடியாத அளவுக்கு அனல் காற்று வீசி வருகிறது. மேலும் தரையில் கொட்டி விற்பனை செய்யும் போது காய்கறிகள் விரைவாக கெட்டுப்போவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இலவசமாக பெட்ரோல் போட மறுத்த பங்க் ஊழியரை தாக்கிய 3 வாலிபர்களை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு 2-சக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் பெட்ரோல் போட்ட பின் பணம் கேட்ட பங்க் ஊழியரை சரமாரியாக தாக்கினர். இதனை பார்த்த பொதுமக்கள் 3 வாலிபர்களையும் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நடை மேம்பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின் தூக்கியுடன் கூடிய நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் உடுமலை பேருந்து நிலையத்தில் இருந்து எதிரே உள்ள அரசு மருத்துவமனைக்கும் தாலுகா அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டும் என்றால் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க வேண்டியுள்ளது. இது பெரும் சிரமமாக உள்ளதாக தெரிவித்த மக்கள் நடை மேம்பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சுமார் 6000-க்கும் மேற்பட்ட குளங்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவிநாடு கண்மாய் மூலம் விளைநிலங்கள் பாசனம் பெற்று வந்த நிலையில் தற்போது கண்மாய் தண்ணீரின்றி வறண்டு விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடிமராத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் கண்மாய்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ என்னாச்சுன்னா 6003 குளங்களும் வறண்டு கிடக்கிறது. ஆடு மாடுகளுக்கு கூட குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அங்கே வந்து எந்த மழைநீர் சேமிப்பதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. குளங்களுக்குள்ளெல்லாம் அங்கங்கே மீன் பள்ளம்னு மீன் குட்டைகள்னு வெட்டி வச்சுருப்பாங்க. மீனை வந்து அந்த பள்ளங்களுக்குள்ளே நின்று உள்நாட்டு மீன் விரால் மீன் போன்றதெல்லாம் வந்து குளம் பிடிக்கிற காலத்தில் அதுக்குள்ளே மீன் நிறையா இருக்கும்னு. இப்போ எந்த பள்ளமும் இல்லை. இந்த குளங்களில் இன்னொன்று அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, குளங்களில் இருக்கக்கூடிய வண்டல்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் நிறைய வண்டல் இருக்குது. இந்த வண்டல்களை எடுத்து இந்த விவசாயிகளுடைய நிலங்களில் பயன்படுத்திக்கிறது கூட அனுமதிக்கிறது கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் லெமூர் கடலில் குளித்த பயிற்சி மருத்துவர்கள் 5 பேர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் ஆறுதல் கூற சென்ற திமுக அமைச்சரிடம் உறவினர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவர்கள் 10-க்கும் மேற்பட்டோர் கன்னியாகுமரி லெமூர் கடலில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். மீட்கப்பட்ட 3 ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆறுதல் கூற சென்ற திமுக அமைச்சர் மனோ தங்கராஜிடம் கடற்கரையில் ஏன் அறிவிப்பு பலகை வைக்கவில்லை என உயிரிழந்த மாணவர்களின் உறவினர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் 3000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அரசிராமணி, செட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்திருந்தனர். இந்நிலையில் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் சுமார் 3000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்நிலையில் விடிய அரசு சேதமடைந்த வாழை மரங்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய யானை வழித்தடம் பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டாமுத்தூரில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் புதிதாக 42 யானை வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக அண்மையில் ஒரு வரைவு அறிக்கை வெளியானது. தமிழக வனத்துறையின் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அந்த வரைவு அறிக்கையில் கோவையில் மட்டும் 4 புதிய யானை வழித்தடங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள், வீடுகள், கோவில்கள் இருக்கும் பகுதி ஒரு யானை வழித்தடமாக குறிப்பிடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் ஆளும் கட்சி பிரமுகர்களின் உட்கட்சி பூசல் காரணமாக மாநகராட்சி பூங்கா செயல் இழந்து கிடக்கிறது. தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள சரஸ்வதி நகர் பூங்கா விடியா திமுக ஆட்சியில் செயல் இழந்து குப்பை கூளமாக காட்சியளிக்கிறது.
ஆளும் கட்சி பிரமுகர்களின் உட்கட்சி பூசல் காரணமாக அதிகாரிகள் பூங்காவை சீரமைக்காமல் கிடப்பில் போட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா மாநகராட்சி நிர்வாகம் பூங்காவை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரொம்ப ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு இந்த பூங்கா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தியெல்லாம் நாங்கள் கூட்டமைப்பில் கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டாக்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு 100 மரம் வச்சாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி குப்பை கிடங்காக இருக்குது. இப்போ முதியோர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்லாம் வாக்கிங் போகிற இடம், குழந்தைங்க விளையாடுற இடம் எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்கள். இங்கே மட்டும் இல்லை, இது பார்த்துக்கினா வரிசைக்காக இருந்தால் செம்பாக்க மண்டலத்தில் அனைத்து பூங்காக்களை முக்கால்வாசி இப்படி தான் இருக்குது. இப்போ அஞ்சுகம் பூங்கா பார்த்தீங்கன்னா அங்கேயும் இது மாதிரி தான், குழந்தைங்க விளையாட முடியல, சீனியர் சிட்டிசன்லாம் இருக்கிற இடம். இது வந்து தனிய மனிதர் வந்துடைய இதுக்காண்டி கட்டுப்பட்டு இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிற சந்தேகம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வடமாதிமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள மகாதேவிச்சுரர் ஆலயத்தின் திருப்பணிகள் திமுக நிர்வாகிகள் தலையீட்டால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை சுமார் 65 லட்சம் ரூபாய் ஒதுக்கியும் திமுக கவுன்சிலர் சாமுண்டீஸ்வரி குமார் மற்றும் திமுக ஒன்றிய அவைத்தலைவர் நாராயணன் தலையீட்டால் 2 ஆண்டுகளாக பணிகள் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கோவிலை பூட்டு போட்டு பூட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிகாரிகள் சமரசத்தால் போராட்டத்தை தள்ளி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் வீரப்புடையான்பட்டி கிராமத்தில் உள்ள 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் நிரப்பிய பிறகு மோட்டாரை ஊழியர்கள் நிறுத்தவில்லை. அதனால் 1000 கன அடி குடி தண்ணீர் வீணாய் போயிற்று. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடுமையான வெயில் காரணமாக ஏரி, குளம், குட்டை அனைத்தும் வறண்டு போய் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் சிரமப்படுகின்றனர். ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் தண்ணீரின்றி தவித்து வருகின்றன. தண்ணீரின் அருமை தெரியாமல் நீரை வீணாக்கும் விடிய அரசின் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.